குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எங்கே இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, காசி கங்கை நதிக்கரையில் வந்து நம்ம இருக்கோம். மெயினாக நம்ம இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக, ரொம்ப ஃப்ராங்கான, ஹானஸ்டான சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஆன்மீகம் என்பது ஒரு தனி மனிதருக்கானதோ அல்லது ஒரு தனி மதத்தினருக்கானதோ அல்ல. ஆன்மீகம் என்பது பொதுவானது, ஒவ்வொரு உயிர்களுக்குமானது, மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது. அதை ரொம்ப கிளியராகவே சொல்லிவிட்டு அந்த வகையில் பார்க்கும்போது, கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க ஜீசஸை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ரொம்ப அஃபெக்ஷனேட்டடாக இருக்காங்க, ஜீசஸ் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு இருக்காங்க, பக்தியோடு இருக்காங்க. ஜீசஸை கும்பிடக்கூடியதுக்கு தனி நாடுகளே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த கிறிஸ்டியானிட்டியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, அதை பற்றி பேச கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா யாருமே பேசணும்னா அப்புறம் யார் தான் பேசுறது, யாராவது ஒருத்தராவது பேசணும் இல்லையா? கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு எடுத்த உடனே அது மேலே வெறுப்பு காட்டாமல் அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். குறிப்பாக அதை காசியில் பேசுகிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் 100% தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இறை தூதர்கள்னால் யார் யார் எடுத்துக்கலாம்? ஜீசஸ் எடுத்துக்கலாம், நபிகள் நாயகம் எடுத்துக்கலாம், வள்ளலார் எடுத்துக்கலாம், அகத்தியர் எடுத்துக்கலாம், போகர், புலிப்பாணி, ஏகப்பட்ட சித்தர்கள் மகான்கள் இருக்காங்க. அந்த வகையில் ஜீசஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான் தான் கடவுள் அப்படின்னு வந்து ஜீசஸ் சொல்லலை. அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மேட்ரை. ஜீசஸ் என்பவர் ஒரு சித்தர். எப்படி அகத்தியர், போகர், புலிப்பாணி, சட்டைமுனிநாதர், காளங்கிநாதர், காஞ்சி விஷ்ணுவ சுவாமிகள், சிவானந்த பரமஹம்சர், தேரையர் இந்த மாதிரியான சித்தர்கள் இருந்தாங்களோ அதே போன்று ஜீசஸ் என்பவரும் ஒரு சித்தர். சில பல பயிற்சிகளை பண்ணி சில பல அற்புத ஆற்றல்களை பெற்று அதன் மூலியமாக மக்களுக்கு அருளாசிகள் வழங்கி உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் தான் ஜீசஸ் அப்படின்றவர். அந்த வகையில் பார்க்கும்போது ஜீசஸ் நமக்கு அருளிய ஒரு அற்புதமான புனித நூல் தான் பைபிள். அதில் புதிய ஏற்பாடு இருக்குது, பழைய ஏற்பாடு இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போவேணாம். ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஜீசஸ் எந்த விதத்திலும் தவறாக ப்ரீச் பண்ண மாட்டார், தவறான விஷயங்களை சொல்ல மாட்டார். ஆனால் ஜீசஸோட பேரை சொல்லி, ஜீசஸ் வந்து இப்படி சொன்னார், ஜீசஸ் வந்து அப்படி சொன்னார்ன்னு சொல்லி இந்த இடைச்செருகல்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஃப்ராங்கான ஒரு ஃபேக்ட், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இடைச்செருகல்கள் என்றைக்கு புனித நூல்கள்லையோ இல்லை மற்ற நூல்கள்லையோ இல்லை கதைகளாக கேட்கும் போதோ இடைச்செருகல்கள் வர ஆரம்பிச்சிருச்சுனாவே உண்மைத்தன்மை என்பது இழந்துவிடும். அந்த வகையில் பார்க்கும்போது ஜீசஸோட பேரை இன்னைக்கு தவறாக உபயோகப்படுத்தி இன்றைக்கி அந்த மதத்து மேலே இருக்கக்கூடிய மரியாதையே போக வச்சுட்டாங்க. அதுதான் இருக்கக்கூடிய உண்மை. அந்த வகையில் பார்க்கும்போது மதம் மாற்றுறது, மதம் மாற்றம் பண்ணுறதுக்கு வாண்டடாக கன்வெர்ட் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து உண்மையான ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்த்தோம்னா எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்ன, தவறான தகவல்களை கொடுத்து மக்களின் மனதை வந்து கையாள தெரிந்தவர்கள், அந்த வித்தையை தெரிந்தவர்கள் மக்களை வந்து திசை திருப்ப முயல்வது என்பது முற்றிலும் தவறு. நான் வந்து எல்லா மத போதகர்களையும், கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மத போதகர்களையும் தவறு என்று சொல்லவில்லை. பல நல்ல மத போதகர்கள் இருக்காங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பெரும்பாலான நபர்கள் இன்னைக்கு ஜீசஸோட பெயரை சொல்லி ஜீசஸோட பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்காங்க. ஜீசஸ் என்பவர் அப்பேற்பட்ட ஒரு மகான். அப்படிப்பட்ட ஜீசஸோட பெயரை பயன்படுத்தி சில பல வேலைகள் பொருளாதார ரீதியாகவும் கமர்ஷியல் நோக்கத்துடனும் பண்ணும்போது ஜீசஸ் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை குறைய ஆரம்பிக்குது. எப்படிப்பட்டவங்களுக்கு, அதை பற்றின உண்மை தெரியாதவங்களுக்கு. உண்மையாகவே உங்களிடம் உண்மை இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உண்மையை சொல்லி அதற்குண்டான விளக்கங்களை கொடுத்து இதுதான் உண்மை, இது இப்படி தான் இருக்குன்றத சொல்லி அதை நோக்கி மக்கள் வந்தாங்கன்னா அதை பற்றி நாட் அ ப்ராப்ளம் அட்டால். பட் வாண்டடாக சில பேரை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா, இதனால தான் மக்கள்கிட்ட மனிதநேயம் என்பது போய்விடுகிறது, ஒற்றுமை என்பது போய்விடுகிறது, மதத்தின் பெயரை சொல்லி பிரிவினை ஏற்படுகிறது, மனிதநேயத்தன்மையை நீங்கள் நம்ம இழந்துட்டோம். இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கனியன் பூங்குன்றனார் சொல்கிறார், ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார். இந்த அண்ட சராசரமும் என்னோடய ஊர் தான், அங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் என்னோடய சொந்தக்காரங்க தான் சொல்கிறப்போ இதில் எங்கே மதம் வந்தது,
இதுல எங்க மற்ற விஷயங்கள் வந்தது, இதுல எங்க ஆண் பெண் வேறுபாடு வந்தது. உயிர் ஒன்று, ஆன்மா ஒன்று, இந்த ஒன்னஸ்குள்ள வந்துட்டோம்னா இந்த பிரச்சனைகளே கிடையாது. ஆனால் ஜீசஸோட பெயரை பயன்படுத்தி நிறைய பேர் இன்னைக்கு தவறான பாதைகளில் மக்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. தயவு செய்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் ஜீசஸோட பேரை சொல்லி இப்படி சொல்றது மட்டும் இல்லை, அதுக்காக அவங்க இப்படி பண்றாங்க, நீங்க வேற மதத்துக்கு வந்திருக்க உங்களை நான் அப்படியும் கூப்பிடல. எந்த சூழ்நிலையிலையும் நடுநிலை தவறாம இருங்க. எது உண்மை எது பொய், எது தேவை எது தேவையில்லை. ஒருத்தங்க வாண்டடா ஒரு விஷயத்த உங்ககிட்ட வாண்டடா திணிக்க வராங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நடுநிலை தன்மையை பார்க்க வேண்டும். இதைத்தான் பரஞ்சோதி மகான் அற்புதமா சொல்லுவாரு. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் மனிதன் என்பவன் சுய ஆராய்ச்சி பண்ண வேண்டும். சுய ஆராய்ச்சி பண்ணலன்னா என்ன ஆகும், அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். எப்படி சாப்பிட்ற சாப்பாடுல ஆராய்ச்சி பண்ணி சாப்பிடணும், என்ன எசன்ஸ் இருக்கு, என்ன பொருட்கள் இருக்கு. இதை தாண்டி போடக்கூடிய உடை, எதுக்கு நம்ம உடை போடுறோம், நம்ம எடுக்கக்கூடிய பொருட்கள், எதுக்காக இந்த பொருளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம், இதையெல்லாம் தாண்டி நம்ம ஆன்மீக ரீதியாக போகிறோம் அப்படின்னா நம்ம உண்மையை நோக்கி தான் போகிறோமா, இல்லை வந்து மனிதர்கள் வந்து கவர் பண்ணுறக்கா வேறு விஷயங்களை நோக்கி போகிறோமா, இல்லை உண்மைத்தன்மையை விட்டு வேறு ரொம்ப நம்ம விலகி இருக்கமான்னு பார்க்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் தலையாய கடமை. இல்லை என்றால் உண்மையை விட்டு ரொம்ப விலகி போயிடுவீங்க, மோட்சம் என்ற நிலைக்கு போக முடியாது. தவறான பாதையை காட்டும் போது அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துவிடும். நான் வேண்டி விரும்பி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மக்கள் வந்து இன்றைக்கி அறியாமையில் இருக்காங்க. தயவு செஞ்சு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லனாலும் பரவாயில்ல, தப்பான விஷயத்தை போதிச்சு அவங்களை திசை திருப்பாதீர்கள். ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தில் அரிதுன்றாங்க. மனித பிறவி கிடைக்கிறதே கஷ்டம்னு இருக்கிறப்போ நீங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையில் போய்கிட்டு இந்த மனித பிறவிலையும் அவனை மேன்மை நிலை அடைய விடாமல் தடுத்து தவறான பாதைகளை காமிச்சு இருக்கும்போது மக்கள் ரூட்டு மாதிரி போயிடுறாங்க. ஆன்மீகத்து பக்கம் திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இதற்குண்டான தண்டனை மிகப்பெரிய தண்டனை. இது வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு தண்டனையே கிடையாது. கர்மா நோட் பண்ணிகிட்ருக்கு, இறைவனும் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செய்து மனிதர்களை மனிதர்களாக வாழ விடுங்க, நிம்மதியாக இருக்க விடுங்க. நீங்கள் நல்லதை சொல்லனாலும் பரவாயில்ல, தயவு செய்து கெட்டதை சொல்லி போதிக்காதீங்க, அதுவே அவங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நன்றி, வணக்கம். ஒரு சாதாரண டெய்லரோட பையன் அப்படி இருக்கிறப்ப நானும் வாழ்க்கையில ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஓடி 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 கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போ. பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும். கொடுக்கும் போது ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.